பிடிபட்டுதான் இருக்கிறேன், மற்றபடி அவர் உயிரோட இருக்கிறேரா இல்லையா என்ன பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. காசை விட எனக்கு கட்டாயம் அவர் முக்கியம். வெளிநாடு செல்வதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற இளைஞர் லெபனானில் கைது. சோகத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்ற மனைவி மற்றும் தாயார். நடந்தது என்ன? இங்க தச்சேன்னா வெளிநாட்டுக்கு வந்து குளிக்கிட்டே இருப்பேன். ஆறாம் மாசம் முதலாம் தேதி. இங்க வேலை வாய்ப்பு குறைவு, அப்ப வீட்டு கஷ்டம். ஏஜென்சி இப்படி ஏஜென்சி மூலம் இப்படி போகலாமன்னு இப்படி கேட்டா போல வீட்டை கஷ்டம். இது உண்மையா ஏலாது. எங்களோட அம்மாவுக்கு புருஷன் இல்லை, அப்ப அவ என்னோட தான் இருக்கிறா. அப்ப இங்க கஷ்டம் தானே, அப்ப அங்க போய் ஏதாவது உழைக்கலாமண்டு இங்க கடன் மாறி இப்படி போகலாமண்டு ஏஜென்சி மூலம் காசு கட்டி அனுப்பினேன். அனுப்பி ஆறாம் மாசம் 13ஆம் தேதி இப்படி ஆறாம் மாசம் முதலாம் தேதி இங்க இருந்து வலிக்கிட்டவன், 13ஆம் தேதி பிடிபட்டவன். அப்ப எங்களுக்கு பிடிபட்டுட்டே ரெண்டு அங்கிருந்து ஒரு நியூஸ் வந்தேன், இப்படி பிடிபட்டு நிக்கிறேன் ரெண்டோன்னு. இப்ப நாங்க இப்ப என்ன செய்யறேன்னு தெரியாது. அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம கேட்க திருப்பி சொன்னவே இங்க கொண்டே நியூஸ் கச்சேரியில கொண்டே கொடுங்க, ஃபாரின் மினிஸ்ட்ரியில அலுவல் பாப்பாங்க என்று சொன்னா போல நாங்க அங்க கொண்டே கொடுத்து ரெண்டு கிழமையால எங்களுக்கு நியூஸ் வந்தேன், இப்படி பிடிபட்டு தான் இருக்கிறேன் ஒன்னு இப்படி வருவேன் ரெண்டு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு தொடர்புமே இல்லை. இப்ப இடையில இவர் அங்க சும்மா இந்த கடிதம் மூலம் அங்க போய் பார்த்தாக்க இப்படி இவர் அடபட்டு தான் இருக்கிறேன், முடிய என்னும் செய்யல. அப்ப நான் 5 மாசமா ஆச்சு பிடிபட்டு, 5 மாசமாச்சு. இப்ப இங்க வறுமையா கஷ்டத்தின் நிமித்தம் தான் அங்க அனுப்பினேன். இப்ப அவர் அங்க போய் நின்றா இப்ப இங்க ஏற்கனவே காசு மாதிரிதான் அனுப்பினேன். ஏற்கனவே எங்களுக்கு கஷ்டம், 5 மாசமும் எங்களை பார்க்க ஆக்கள் இல்லை. இப்ப அதனால இன்னும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி திருப்பி ஒரு கடிதம் கொண்டே கொடுத்துருக்கு. கொடுத்து நீ அவையில் பார்த்து என்ன செஞ்சாதான். அங்க நாட்டுல யுத்தமும் நடக்குது இல்ல பக்கத்துல, அதுக்காக அவர் எடுத்து காசை விட எனக்கு கட்டாயம் அவர் முக்கியம். காசு அன்று அப்பால் பட்ட பிரச்சனை, அவர் எனக்கு முக்கியம். அங்க பிரச்சனை என்ன நான் ஒன்னும் செய்யலாதான். அதத்தான் நாங்க என்ன சொன்னா அவர் எப்படின்னு என்னென்ன குடும்பம் கட்ட நாங்க கஷ்டப்பட்ட வரும் குடும்பம் தானே. எல்லாருமே மூத்து அவர் மற்ற ஒரு சின்ன கடை செய்யும் எல்லாரும் கஷ்டம்தான். எங்களை வெளிநாட்டு ஒரு உதவியாலும் இல்லை, போன ஏதாவது ஒரு பக்கத்தால நாங்க முன்னேறலாம் ஒருத்தரும் இல்ல. ஆறு பேர்ல மூன்று பேர் பொம்பளை பேர் மூத்தது, இவர் அதுக்கு அடுத்தது மூத்த ஆம்பளத்துல மற்றது ஒரு ஆள் கல்யாணம், மற்றவரும் அவரும் சரியான கஷ்டம். கூலி வேலாம் செய்யறேன், கூலி வேலாம் செய்யறேன் அவர் மற்ற இவர் மாணவரா அப்படின்னு கஷ்டத்துல சரி என்ன செய்ய. இவ்வளவு நாளும் பிடிபட்டு இருக்கிறேன், எங்களுக்கு இன்னும் அந்த பிடிபட்டு தான் இருக்கிறேன், மற்றபடி அவர் உயிரோட இருக்கிறேரா இல்லையா என்ன பிரச்சனை எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதாவது அவர் அங்க இருக்கிறேன் இல்ல தண்டனை கொடுத்திருக்கேன் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. அதனால எடுத்து தர சொல்லி கொடுத்திருக்கு. சரியான உழைப்பின்மை மற்றும் குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பல இளைஞர்கள் இதே போன்று பல்வேறு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த இளைஞரினுடைய குடும்பத்தவர்கள் அவரை மீட்டு தருமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இவ்வாறு இளைஞர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறுவதற்கு, அதுவும் தவறான முறைகளில் வெளியேறுவதற்கு யார் காரணமாக இருக்கின்றார்கள்? குடும்ப சூழ்நிலைகள் அல்லது பொருளாதார நிலைமை என்பது இதில் செல்வாக்கு செலுத்துவதாக இருந்தாலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த வழிமுறைதான் அவர்கள் வெளிநாடுகளில் போய் சிக்கப்படுவதற்கு அடிப்படையான காரணங்களாக அமைந்து விடுகின்றது. ஆகவே இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகின்ற இளைஞர்கள் குறிப்பாக குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைமை காரணமாக வெளியேறுவதற்கு விரும்புகின்ற இளைஞர்கள் தயவு செய்து நேர்மையான நேரான பாதையில் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியதன் அவசியம் இவ்வாறான சம்பவங்கள் மூலமாக மீள மீள உறுதிப்படுத்தப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.